ஏற்கனவே இந்த ரோமரை குறித்து நம்ம ரொம்ப நிதானமா தியானிச்சுட்டு வரோம். ரோமர் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அழகா பார்த்தோம். சபைக்கு நல்ல ஒரு ஆலோசனையாகவும் சபைக்கு ஒரு கண்டிப்பும் கடிந்து கொள்ளுதலோ அப்படியே தொடர்ச்சியா வரும்பொழுது நல்ல உபதேசங்களை அப்படியே எழுதிட்டு வராரு. ரோமர் கடிதங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு அப்படிதான் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து அந்த சகோதர ஐக்கியத்துவத்தை அன்பை குறித்து எழுதுறாரு. அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது கண்டிப்பும் இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சபைக்கு நல்ல உபதேசங்களை தொடர்ந்து எழுதிட்டு வராரு. அதுல சில ஆலோசனைகளை தான் இந்த ரோமர் 2ல எழுதிட்டு வர்றாரு. எப்படி சொல்றாருன்னா, மற்றவங்களெல்லாம் நீங்க பட்டாபாடையன்னு தீர்க்காதீங்க, ராஜன் பதர் மைக் ஆஃபரிங்களுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் போகும்போது சபைக்கு வந்து ரொம்ப ஆழமான உபதேசங்களை ரொம்ப தெளிவா எழுதிட்டு வருவார். நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுத ஆரம்பிக்கும் போது 2ல தொடங்க ஆரம்பிச்சது, அது கிட்டத்தட்ட 7 அதிகாரங்கள் வரைக்கும் அது கடந்து போகும். அவ்வளவு தூரம் அதை எழுதிட்டே வராது கடிதங்களை. அப்ப நம்ம இந்த ரோமர் 2ல நம்ம வாசிச்சுட்டு வந்த காரியங்களை 4வது வசனத்துல நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம். ரோமர் 2:4 நம்ம கடைசியா பார்த்தது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா சபையை பார்த்து கேக்குறாரு. அப்ப அதுல முக்கியமா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தயவு பொறுமை நீடிய சாந்தம்னு சொல்லிட்டு இவை வந்து சபைக்கு ஐஸ்வர்யம்ன்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம், அதாவது தேவன் பொறுமையா இருக்கிறாரு இது வரைக்கும், அதுவே வந்து அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் தவறு பண்ணும் பொழுது திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம். அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்ல முடியும். அதே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அது கிஃப்ட் தான். அந்த ஐஸ்வர்யத்தை எது, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இதெல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிற மாபெரும் ஐஸ்வர்யம். இதை வந்து அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாத பிள்ளைகளை கொடுத்து எழுதிட்டு 5வது வசனத்துல தொடர்ச்சி அவர் எழுதுறாரு. கவனிப்போம், ரோமர் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. அப்ப தேவனுடைய வார்த்தை, அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை மீறினவங்களுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு வந்து அது நீதியான நியாய தீர்ப்புன்னு சொல்லிதான் சொல்ல வர்றாரு. ஏன்னா அவர் உனக்கு கொடுத்த தயவையும் அவர் உனக்கு கொடுத்த பொறுமையையும் உனக்கு கொடுத்த சாந்தத்தையும் நீ என்ன பண்ணிட்ட, ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணிட்டேன்ற சபையை பார்த்து சொல்ற, சபைக்கு எழுதி கொடுக்குற, அசட்டை பண்ணுகிறாயோ. ஏன் அப்படின்னு சொன்னா, உன் மனக்கடினன்ற மனக்கடினத்தினாலதான் இன்னைக்கு நடக்கிறது. அப்ப அந்த மனக்கடினம் இருதயம் வந்து கடினப்பட்டனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த நாட்கள்ல மனம் திரும்புவதற்கு அவங்க தங்களை ஒப்புவிக்கல. அது வந்து கிறிஸ்துவ சபையை சாராதவங்களை கூட அது பொருந்தும். சபையை சாராதவங்க கூட இன்னைக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சொல்றதுக்கு கூட இன்னைக்கு முடியல. ஏன்னா அவன் பாரம்பரியம் என்கிற விஷயத்துல அவன் கடினப்பட்டிருக்கிறான். இப்ப அவனும் மன திரும்பல அப்படின்னும் பொழுது அந்த மன கடினத்திற்கும் அவன் தேவன் நீதியான நியாய தீர்ப்பை தான் அவர் வந்து கொண்டு வருவார். ஏன்னா தேவன் வந்து அநீதியானவர் அல்ல, அவர் எப்பவுமே நீதி உள்ள தேவன் தான். நீதி உள்ள தேவன் தான், பொறுமையுள்ள தேவன் தான், அன்பு நிறைஞ்சவர் தான். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்பாகவே அவர் இருக்கிறார் தான், ஆனா அவரை கோபப்படுத்துறது யார், அதுதான் முக்கியம்.
அவர் அன்பாகவே இருப்பாரு, ஆனா கோபப்படுத்துறதையா? ஏன்னா தேவனுக்கு கோபம் வரும், கோபம் வருன்றதுனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு, நரகத்தை உண்டு பண்றாரு. வேத வசனம் சொல்லுது அவருடைய கோபம் வந்து ஒரு நிமிடம், அவருடைய தயவு நித்தம் நித்தம்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அந்த ஒரு நிமிஷம் கோபத்துக்காக தான் அவர் நரகத்தையே ஆக்கினை தீர்ப்பு உண்டு பண்றாரு சர்ச்சுமே. ஆனா அவருடைய அன்பு வந்து நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். இந்த சந்தர்ப்பங்களை நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம், அது நமக்கு ஐஸ்வர்யமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திருந்தாத பட்சத்துல சொல்றாரு, உன் மன கடினம்ன்றாரு. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி. இப்போ மன கடினமும் குணப்படாத இருதயம் நல்ல கூர்ந்து கவனிக்கணும். அப்ப நம்ம கேட்ட, இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தியங்கள் வெளியில விட்டுருவோம். நம்ம இப்ப இந்த சின்ன கூட்டத்துக்குள்ள நம்ம பேசுவோம், நம்ம சின்ன குழுவா இருக்கிறோம், நமக்குள்ள பேசுவோம். அப்ப தேவனிடத்துல இருந்து கேட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கோம். வேத வசனம் நமக்கு போதிக்குது, நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால ஒருத்தர் நீதிமான் ஆயிட முடியவே முடியாது, நியாயப்பிரமாணத்தை பேசுறதுனால ஒருத்தர் நீதிமான் ஆயிட முடியாது. ஏன்னா வேதம் அப்படி நமக்கு சொல்லித்தரல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றது. அப்ப கேட்டவனால நீதிமானாக முடியாது, நீதிமான் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்களா நம்ம செலக்ட் ஆகிறோம் வசனத்தை கேட்கறனால. ஏன்னா அந்த வசனம் வந்து கேட்டு செவி கொடுத்து கேட்டு தேவன் பேர்ல விசுவாசம் வச்சு சொல்லப்பட்டிருக்கிற நம்ம கேட்ட வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கு, நம்ம கிரியைகளை நம்ம செயல் வடிவமாக்கும் போதுதான் வேத வசனமே நம்ம இடத்துல உயிர் கொள்ளுது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், வேத வசனம் நம்ம இடத்துல உயிர் கொள்ளணும்னு சொன்னா, ஏன்னா வேத வாக்கியம் ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் இருக்கு, அது உயிருள்ள வார்த்தை. அப்போ அந்த ஒரு விதைய மண்ணுக்குள்ள நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மண்ணு முறுக்கிட்டு இருந்தாலும் விதையால முளைக்க முடியாது, மண்ணு தயாரா இருந்தாலும் விதை முறுக்கிட்டு கிடந்தாலும் முடியாது. அப்போ மண்ணோடு கூட விதை இசைந்து போகணும், விதைய முளைவிக்கிறதுக்கு மண் இசைந்து போகணும். அப்பதான் ஒரு விருட்சத்தை நம்மளால கொண்டு வர முடியும், கனிகளை கொடுக்க முடியும். இப்ப வேத வசனம் நமக்குள்ள மண்ணுக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொன்னா, அந்த வேத வசனத்துக்கு நம்மளை தாழ்த்திக்கணும், தாழ்த்தி இசைந்து போகும்போது தான் வேத வசனம் உயிரா இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள அது வந்து விருட்சமா வரும். ஆனா இதுக்கு செவி கொடுக்காதவங்களை தான் இந்த இடத்துல எழுதுறாரு, மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்படும் தீர்ப்பு வெளிப்படும்ன்றார். நீதியுள்ள தீர்ப்புன்றார், தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையே குவித்து கொள்ளுகிறாயே அப்படின்றார். அப்போ குவித்துக்கிட்டு வருதுன்னு சொல், குவித்து கொள்ளுகிறாயேன்னு போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, புஸ்தகத்துல எழுதப்படுதுன்னு அர்த்தம். கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயேன்னு போது அதிக ஆக்கினைக்கு புஸ்தகத்துல எழுதப்படுதுன்னு அர்த்தம். இந்த குவித்து கொள்ளுகிறாயே அப்படின்னும் போது அந்த புஸ்தகத்துல எழுதப்படுறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல எழுதுறாரு, நன்மை செய்றவங்க நன்மை செய்யட்டும், நீதி உள்ளவங்க நீதி செய்யட்டும், அநீதி உள்ளவங்க அநீதி செய்யட்டும்ன்றாரு. பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாகுன்றார். இது குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப பரிசுத்தன்ற ஒரு வார்த்தையே வந்து ஒரு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தமே தேவனுக்கு உகந்ததா இருந்தா நீ இன்னும் பரிசுத்தமாகும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கும். பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையில ஒரு கேள்விக்குறி எழும்புது, சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்கும்ன்ற ஒரு இந்த வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து நீ ரொம்ப நல்லவன் சொன்னா, நல்லவன் சொன்னமே அவனுக்கு வந்து மனசு கஷ்டப்படும். ஆனா நம்மள நல்லவன் சொன்னாரு, அவனை ரொம்ப நல்லவன்றானா, அப்ப நம்மளோட அவன் ஏந்தவனா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய. அதே மாதிரிதான் பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாகணும் போது அந்த பரிசுத்தத்துல சம் ப்ராப்ளம் இருக்கு. இதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சரியில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, புஸ்தகத்துல எழுதப்படுது. வசனத்தை நியாயப்பிரமாணத்தை கேட்டீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளை அர்ப்பணிக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மண்ணுல விதை விழுந்தது, விதை வளர்றதுக்கு தயாரா இருக்கு. விதைன்றது தேவனுடைய வார்த்தை, அது வளர்றதுக்கு தயாரா இருக்கு. எப்பவுமே வேத வசனம் வந்து ஆயத்தமா இருக்கு, ஆனா மண்ணு வந்து அதுக்கு துணை போகல. மனுஷனை தான் மண்ணுன்ற நினைவு கூடாது.
அதுக்குத்தான் விதையை குறித்து லூக்கால வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா எழுதிட்டு வர்ற. நல்ல நிலத்திலையும் விழுந்தது, முக்களுக்குள்ள விழுந்தது, கற்பாறையில விழுந்தது, வலியற்கே விழுந்தது, எல்லா அதாவது தன்மையை காமிச்சுது. நல்ல நேரத்துல விழுந்தது மட்டும் தேவன் எதிர்பார்த்த பலனை வந்து தந்ததுன்னு சொல்லி இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் நல்ல நிலங்கள்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். அப்போ நியாயப்பிரமாணத்தை இவ்வளவு நாள நம்ம கேட்டோம், அதன்படி நடக்கும்போதுதான் அந்த வசனம் உயிர் கொள்ளும், தேவன் வந்து மகிமைப்படுவார், தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்ம இடத்துல கிடைக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் வந்து கனி இல்லாத காலத்திலேயே அத்தி மரத்துல கனியை எதிர்பார்த்த தேவன், கனி இல்லாத காலத்துல அத்தி மரத்துல கனியை எதிர்பார்க்கிறார். ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் அது. அப்ப இப்ப கனி கொடுக்க வேண்டிய காலமா இருக்கு இது. கனி இல்லாத காலத்திலேயே கனி எதிர்பார்த்த தேவன் கனி கொடுக்க வேண்டிய மரத்துல கனி கொடுக்க வேண்டிய காலத்துல வந்து எதிர்பார்க்காமலாம் இருப்பாரு. ஆனா அவரோடு கூட செஞ்சிருக்கனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறார்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய வசனத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்களே என்று நம்மளா சுத்த பண்ணப்பட்டு அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். அப்ப நம்ம செயல் வடிவமா ஆகல, கிரியைகளை நடப்பிக்கல அப்படின்னும் பொழுது குணப்படாத இருதயம்ன்றார். கிரியைகளை நடப்பிக்கலன்னு சொன்னா குணப்படாத இருதயம், மனக்கடினம் அப்படின்றார். சபைக்கு இதை எழுதி கொடுக்கிறார். இதே சம்பவத்தை வந்து நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல இருந்த கிரேக்கர்கள் யூதர்களுக்கும் எடுத்து நம்ம பேசலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவனை வந்து அறிஞ்சிருக்கிறன்னு சொல்லியும் தேவனை வந்து அவங்க விசுவாசிக்கல. எப்படின்னு சொன்னா அவங்க தேவன் வந்து குமாரன் வந்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லி இவர் விசுவாசிக்கல. ஆனா தேவன் மேல நாங்க விசுவாசமா இருக்கிறோம், தேவன் மேல பற்றுதலா இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்யறவங்களா இருந்திருந்தா என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளிருப்பீங்களே. காரணம் என்னன்னா அவங்களும் மனக்கடினம், குணப்படாத இருதயம். அதேதான் இன்றைய சபைகளுக்குள்ளயும் நியாயப்பிரமாணத்தை கேட்டும் நீங்க அதுபடி செய்யலன்னு சொன்னா மனக்கடினம், குணப்படாத இருதயம். இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு நாட்கள்ல நீதியுள்ள தீர்ப்பு வந்து என்ன பண்றாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு கொடுக்கற அந்த அதிக ஆக்கினை வந்து அது நீதிதான், நான் வந்து அநீதி செய்யல, நீதிதான் அப்படின்றாரு. இதை குறித்து தீர்க்க தரிசனங்களும் இதை குறித்து சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயாவுல 10:2-7 வாசித்து பார்ப்போம். ஏசாயா 10:2-7 வாசிக்கலாம். அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால்கடுப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ! அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை எழுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதுமில்லை, அவன் இதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதுமில்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கீகரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். இந்த வசனங்களை ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா நியாயத்தீர்ப்பு நாட்கள் நடக்க போற சம்பவங்களையும் நியாயத்தீர்ப்பை கொடுத்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்னு சொல்லி கேட்கிறாரு. அது ஒரு கேள்விக்குறியா வச்சிருக்காரு. என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு. உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்ன்றார். சந்தேகம் தான், கேள்விக்குறியை அங்கேயும் வைக்கிறார், சந்தேகம் தான். உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்ன்றார். அதாவது இந்த மகிமை எங்கே வைத்து விடுவீர்கள்னா, இது தேவனுடைய மகிமையா இல்ல, இது பூமிக்குரிய மகிமையை தான் சொல்றாரு. சுய மகிமை, இப்ப சுய மகிமை தான் இன்னைக்கு, அந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு பூமியில கிரியை செஞ்சுட்டு இருக்கு. சுய மகிமை, பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் தங்களுடைய
காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தங்கள் சுய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தங்களுடைய சுய புத்தியை தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ உங்களுடைய மகிமையை நீங்க எங்க வச்சு போவீங்கன்னு கேட்டு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய மகிமை இருந்திருந்தா அவன் வந்து தேவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருப்பான், அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நீதிமன்ற ஸ்தானத்துல இருந்து அவன் கொண்டு வந்திருப்பான். ஏன்னா தேவன் தம்முடைய மகிமையை தான் நமக்காக வச்சுட்டு போயிருக்காரு, அவருடைய மகிமையை. அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, எவனை முன்குறித்தாரோ அவனை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவனே அவர் வந்து நீதிமான் ஆக்கி இருக்கிறார், தம்முடைய தம் மகிமையை என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார், அவனை மகிமைப்படுத்தியும் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாருமே வந்து தேவனுடைய மகிமையை சுமந்து இருக்கிறதுனால நம்ம வந்து அவருடைய நீதியின் பாதையில நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே மருதமாக்கப்பட்டிருக்கிறதுனால மகிமை அடைய தன்மையில காணப்படுறோம். அப்ப அந்த மகிமை நீங்க எங்க வச்சுட்டு போவீங்கன்னு சொல்ல கேட்கல. ஏன்னா அந்த மகிமை பரலோக ராஜ்ய, அந்த மகிமை இருந்தாதான் பரலோக நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை எந்த விதத்தில் அசட்ட பண்ணாதபடிக்கு கடந்து வரணும், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்படி அசட்ட பண்றவங்க எல்லாருக்கும் தான் மனக்கடினம் உண்டாகுது, அவங்க குணப்படாதபடிக்கு ஒரு ஆவியை பெற்றுக் கொள்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவன் நீதியான நியாய தீர்ப்பை வழங்குவார்னு சொல்லி பவுல் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். தெளிவான ஒரு வசனம் இது சபைக்கு, குழப்பமே கிடையாது, ரொம்ப தெளிவா இருக்காங்க. யானிக்கிறதுக்கும் போட்டு ரொம்ப நம்ம குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப தீர்க்க தரிசனமும் இசையா அதை தான் சொல்றாரு, விசாரிப்பின் நாளில் நியாய தீர்ப்பு நாள்ல வரும் பால் கடிப்புல நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப உதவி பெறும்படி யாரிடத்துல போவீங்க, உங்களுடைய மகிமை நீங்க எங்க வச்சுட்டு போவீங்கன்னு சொல்ல கேட்கிறாரு. கிட்டத்தட்ட பவுல் சொன்னதுக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது மாத்திரம் இல்ல, ஏசாயா 11வது அதிகாரத்திலயும் எழுதுறாரு. 11வது ஏசாயா புஸ்தகம் 11 3-ல் இருந்து 5 வரைக்கும் வாசிச்சு பார்ப்போம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஆமா, இது நிறைவேற போற தீர்க்க தரிசனம் தான், கடைசி நாட்கள்ல நிறைவேற போறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும்னு சொல்லி எழுதுறாரு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய ஜெபம் வந்து தேவனுடைய தூப பீடத்துல அது வந்து போடப்படுது, அதற்கெல்லாம் தேவன் பதில் தருவார். ஆனா துன்மார்க்கனுடைய ஜெபம் வந்து தேவனுக்கு அருவறுப்பானது. துன்மார்க்கன் யாருன்றது நம்ம நிறைய தடவை நம்ம தியானிச்சிட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, இவன் ஒண்ணு செய்வான். மாம்சத்துல அவர் சொல்றாரு, ஜீவ பிரமாணம் தாண்டா உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து வருன்றாரு. ஆனா இவங்க எல்லாரும் பாவ பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் துன்மார்க்கருங்க, பாவிகள் எல்லாம் ஒரு பக்கம் விடுவோம், துன்மார்க்கருங்க. அப்படிப்பட்டவங்க வந்து விழுந்து விழுந்து ஜெபிப்பாங்க, மணிக்கணக்கில் 72 மணி நேரம், 40 மணி நேரம், 24 மணி நேரம், 12 மணி நேரம்னு சொல்லிலாம் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். பாவ பிரமாணத்தில் இருந்துட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் அருவறுப்பானது, அது வந்து தேவனுக்கு உகந்ததாக போகாது, அவருடைய தூப பலிபீடத்தில் அது வந்து தூபமாக அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படாது, அருவறுக்கிறாரு. அந்த ஜெபங்கள் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு தேவன் மேகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மேகங்கள் அப்படின்றது வந்து அவனை அடையாளப்படுத்தி காமிக்கிறார், அவங்க எல்லாம் அவனுடைய ஆட்கள், அது வெங்கல ஓசை, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், அது அவங்களுக்குரியதா மாறிடும். அப்போ உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதா, அப்ப நீ என்னுடையவனா இருக்கும் போது நீ ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்வான். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபங்கள் ஏறெடுக்கும் பொழுது அது தேவனுக்கு உகந்ததா இருக்கனால அதை அவனும் கேட்டுருவான். அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சு என்ன பண்ணுவான்னு சொன்னா பிரச்சனைகளை கொண்டு வருவான், அதுல இருந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடையவனா இருந்திருந்தா அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் பூமிக்குள்ள நல்லா கவனிச்சு பாருங்க, நான் இப்படி எல்லாம் பாவ பிரமாணத்துல இருந்து ஜெபம் பண்ணி கத்துற எனக்கு இதை தந்தார், அதை தந்தார், அதை தந்தார், இதை தந்தார்னு சொல்லி பயங்கரமான சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. அது அவர் தான் தந்தாருன்றதுக்கு என்ன நிச்சயம், ஏன்னா இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே அவனால கொடுக்க முடியும், என்ன வேணாலும் அவனால இந்த பூமியில செய்ய முடியும். அதை வச்சுதான் இயேசுவை கவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தான்,
இந்த பூமியின் எல்லா சகலமும் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார், எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. எவனுக்கு இஷ்டம், எனக்கு இஷ்டமானவன் எவனோ, அப்படிதான் சொல்றான் அவன், எனக்கு இஷ்டமானவன் எவனோ அவனுக்கு நான் இதை கொடுப்பேன். நீ என்னை விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இவைகளுக்காக தான் இன்றைக்கு ஜனம் ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் வந்து அது அருவறுப்பு, தேவன் வந்து அதை எதிர்பார்க்கல. ஆனா பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வந்து தேவனுக்கு வந்து அது இனிமையானது. பரிசுத்தவானுடைய மரணமே இனிமையானது, ஏன்னா அவருடைய அவையை அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதுதான் இங்க இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குன்றார். பயப்படுறது அவருக்கு உகந்த வாசனையா, பயப்படுறதுன்னு சொன்னா நடுங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறோம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அதாவது கை கொண்டு கீழ்ப்படிந்து நடப்போம், கீழ்ப்படிந்து நடக்கிறதா கை கொள்ளுதல், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் மேல் வைக்கிற அன்பு. அவர் சொன்ன பிரமாணத்தை விட்டு, வேத பிரமாணத்தை விட்டு வழி விலகும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் கொடுத்து வச்சிட்டு இருப்பான். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், விடை கிடைக்குது, பதில் கிடைக்குது அப்படின்ட்டு. அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உபத்திரம்ன்ற சப்ஜெக்டுக்குள்ளவே அவங்க வரமாட்டாங்க. அது ஒரு தனியா அது ஒரு டாபிக்ல போவோம். அப்போ அவர் சொல்றாரு, தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தமாக பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கனை கடைசி நாட்களில் அவர் சங்கரிப்பார்னு சொல்லி துன்மார்க்கனை அடையாளப்படுத்தி காமிக்கிறார். இதே சம்பவத்தை தான் பவுல் ரோமர் ரெண்டுலையும் எழுதுறார், நினைவுபடுத்துறார். ஏற்கனவே எழுதிடப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் தானே புதிய உடன்படிக்கைக்கு உபதேசங்களா கொண்டு வரப்படுது. இயேசுவும் அதை தான் செஞ்சார், அப்போஸ்தலர்களும் அதை தான் செஞ்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த எழுத்துல இருக்கிற மறைமுகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்களும் அதே செஞ்சிருக்கும் போது நம்ம மட்டும் மாற்ற முடியாது, நம்மளும் அதே தான் சாட்சியாகமத்தையும் வேதாகமத்தையும் ஒப்பிட்டுதான் நம்ம வந்து வாசிக்க முடியும். அதே தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏசை என்ன சொன்னாரோ அதே சம்பவத்தை தான் இந்த இடத்துல பவுலும் எழுதுறாரு, 5வது வசனத்துல எழுதுறாரு. மீண்டும் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. அங்க ஏற்கனவே துன்மார்க்கரை சங்கரிப்பான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யார் அந்த துன்மார்க்கன்? மன கடினத்திலையும் குணப்படாத ஆவியுடைய ஒரு மனுஷன். அதாவது சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டான், நீ தப்புடா, நீ செய்யறது தப்புன்னா கூட செவி கொடுக்க மாட்டான், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றான். அவனே உணர்ந்தா கூட அதை மாத்திக்கிறதுக்கு முடியாம இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நாலு பேர் என்ன நினைப்பாங்க, நாலு பேர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அடுத்த சபையில இருக்கவங்கள என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குணப்படுறதற்கு தன் ஆவியை வந்து அர்ப்பணிக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வார்த்தை வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, உகந்த சுகந்த வாசனையாக இருக்கும்னு சொல்லி எழுதுறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஜெபிக்கும் பொழுது அது சுகந்த வாசனையாக தேவனுடைய தூப கலசத்துல போய் போடப்படும், அது சுகந்த வாசனையாக தேவன் முகர்ந்து கொள்வார். நோவா வந்து தேவனுடைய தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷன் நோவாவின் நாட்கள்ல. அப்ப தேவன் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நோவா கீழ்ப்படிஞ்சு நடந்தார். இந்த வயதான காலத்திலயும் அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றிட்டு வர்றார். கடைசியில அவங்க அந்த வெள்ளம் அடிஞ்சு கரையேறும் போது நோவா செஞ்ச முதல் வேலை ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல 20-21 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 8:20-21 வசனத்தை வாசிப்போம். அவர் கரையேறின உடனே செய்யற காரியத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 8:20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது,
நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அப்போ பாருங்க, அவரோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை தேவன் வந்து ஏற்படுத்தினாலும், நோவாவினுடைய அந்த சுகந்த வாசனைய அவர் கொடுத்த அந்த பலிபீடத்தை என்ன, சாரி பலியை என்ன பண்ணிட்டாரு, சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். ஏன்னா அந்த நீதிமானுடைய அந்த பலி அது தேவன் வந்து முகர்ந்து கொள்றது. நம்ம அதுக்காக இப்ப பலி செலுத்த போறது கிடையாது, நம்முடைய கிரியைகளே தேவனுக்கு பலியாக இப்ப மாறுது. அதை மறந்துட கூடாது, நம்முடைய கிரியைகளே தேவனுக்கு பலியா மாறுது. அப்ப தேவன் வந்து கூர்ந்து கவனிப்பார், எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் விசேஷமா அவர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு, அவருடைய ஆவி கவனிக்குது. ஏன்னா அவருடைய அவயங்கள் தானே, என்னுடைய அவயம் வந்து எந்த பாதையில பயணிக்குதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். இப்ப அவருடைய அவயங்கள் வந்து தவறான பாதையில பயணிக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம உடம்புல ஒரு அஞ்சு விரல்ல ஒரு விரல் வந்து புண்ணாயிடுச்சு, அது அழுகி போயிடுச்சுன்னு சொன்னா வேற வழியில டாக்டர் சொல்லுவாரு, இம்மிடியட்டா அதை கட் பண்ணி போட்டுருன்றார். இது அழுகி போச்சு இல்ல, இதனால மத்த அவயங்கள் பாதிக்கப்படும், உன் உடல் உயிருக்கே ஆபத்து வந்துடும் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி போட்டுருவாங்க. அப்ப அவயம் வந்து வேறொரு பாதையில போகும்பொழுது தேவன் வந்து கண்டிக்கிறாரு, அது இருதயம் வந்து குணப்படல, மனக்கடினம். இப்போ கடைசியில என்ன ஆகுது அப்படின் போது தேவன் நீதியான நியாய தீர்ப்பு வழங்குறாரு. என்ன வழங்குறாருன்னு சொன்னா துண்டித்து போட்டுறாரு, இந்த துன்மார்க்கனை வந்து சங்கரிப்பான்னு சொல்லி எஸ்ஐ தீர்க்கத்தை செலுத்திருக்காரு. அப்போ அந்த நற்கிரியில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதே தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகுது, கிரியைகளே அவருக்கு வந்து தூபங்களா மாறுது. அதனாலதான் ரொம்ப தெளிவா எழுதப்படுது, இது ஏழைகளுக்கு உதவி செய்யறத மறந்துடாதீங்க, எப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த கிரியைகளே வந்து சுகந்த வாசனையாக தேவன் முகந்து கொள்றார் அப்படின்றத பாக்குறோம். அதனாலதான் இங்க நோவா அவனுடைய சப்ஜெக்ட டச் பண்ணும்போது நமக்கு தெரியுது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சில நல்ல மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் எடுத்து அவர் பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்றாரு. நன்றி சொல்லும் பொழுது அந்த வாசனையை தேவன் வந்து சுகந்த வாசனையாக முகந்து கொண்டாருங்க. ஆனால் இந்த நாட்கள் அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை, நம்முடைய கிரியைகளே தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகுது, அதுவே பலியாக மாறுது. எப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமா இருக்கிறார்ன்றது. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது அந்த வார்த்தையை அங்கே எழுதுறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கிரியைகள் வந்து அது தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையா இருக்கும்னு சொல்லி எழுதுறாரு. சுகந்த வாசனையா இருக்கின்றார். இது வந்து அந்த தம்முடைய பிள்ளைகள் நீதிமான்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா இதுல அல்லாதவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு சொன்னா, மனக்கடினமாகவும் குணப்படாத ஆவியோடையவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நீதியுள்ள ஒரு தீர்ப்பு வந்து அது நீதியாக எண்ணப்படுது. நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும், கோபாக்கினையினாலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நல்ல அருமையான ஒரு வார்னிங் மெசேஜ் சபைகளுக்கு, எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படிலாம் சிக்கப்பட்டிருக்காங்கன்றத அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை. 6வது வசனத்துல சொல்றாரு, தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார்ன்ற இந்த 6வது வசனத்தையும் நம்ம கவனிக்கணும். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் அவன் அவனுக்கு பதிலளிப்பார் அப்படின்றார், பலன் அளிப்பார். வெளிப்படுத்தினால் 22:11 நம்ம அதை ஏற்கனவே நம்ம வாசிச்சோம், கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை குறித்து நம்ம ஏற்கனவே ரோமர் 1 நம்ம வாசிச்சோம். இதே சம்பவத்தை பவுல் மேலேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, ரோமர் 1:28-32 வாசிக்கலாம். ரோமர் 1:28-32 வாசிங்க சிஸ்டர். தேவனை அறையும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவழி செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய்
அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக எழுதிட்டார் மேல் வசனங்கள்ல. அப்போ இது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை அப்படின்றத ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறார். ஏன்னா உலகம் வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஒருத்தன் திருடும் போது அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தன் பிரியமாக தான் இருப்பான். கொலை செய்கிறவனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிரியமாக இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு காரியங்கள் நடப்பாங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பிரிட் வந்து அதே மாதிரியான ஆவிகள் வந்து இங்கே சபைகளுக்குள்ளேயும் ஆளுகைக்கு வந்துருச்சு. அப்போ தவறு செய்யும் போது என்ன நடக்குது அப்படின் போது அவன் பாவ பிரமாணங்களுக்குள்ள சபைகளை வழி நடத்திட்டு வந்தாலும் அப்படி செய்யறவங்க மேல உள்ள இருக்கிறவனும் பிரியமா இருக்கிறான். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதே தெரியல. ஏன்னா அதனாலதான் தொடர்ந்து எழுதும் போது இவர்களுக்கு 32 சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்புன்னு சொல்லி எழுதுறாரு. தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. அப்போ அதே வசனத்தை தான் கீழே 5 அதே திரும்ப அதே ரிப்பீட் பண்றார். நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்படி கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே அப்படின்னு சொல்லி சபைக்கு எழுதுறார். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து சபைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, எந்த அளவு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம மீறாதபடிக்கு நம்ம பக்குவமா அவருடைய தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டு அந்த நீதியான ரட்சிப்பை முழுமையடைகிறதுக்கு சுதந்திரிக்கிறதுக்கு உண்டான கிரியைகளை நம்ம நடப்பிச்சே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த 7-8 வசனத்துல அதை எழுதுறாரு. 7-8 வசனம் ரோமர் 2 7-8 அதை எழுதுறாரு. வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இங்க உக்கிர கோபாக்கினை வரும்? அன்பாகவே இருக்கிறார் என்பது நீதிமான்களுக்கு தான் பொருந்தும். நமக்கு உக்கிர கோபாக்கினை வந்து தேவனுடைய இன்னொரு முகம். நம்ம ஏற்கனவே அதை நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். தேவனுடைய ஒரு முகத்தை தான் இன்னைக்கு உலகம் பார்த்துருக்குது, மறுமுகத்தை பார்க்கலாம். ஆனா அவருடைய மறுமுகத்தை அவர் ஆதியில இருந்தே காமிச்சிட்டு வர்றாரு. அது ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்த மாதிரி நோவாவின் நாட்களும் சோதோம் குமரின் நாட்கள், எகிப்து, சீனாய் மலை அடிவாரம், எகிப்தியன் சங்காரம் பண்ண செங்கடல்ல சங்காரம் பண்ணாரு, அந்த காரியங்கள் இதெல்லாம் தேவனுடைய இன்னொரு முகங்கள். அதே முகங்கள் தான் கடைசி நாட்களே நடக்க போகுது. ஏன்னா இனிமே தேவன் வரும்பொழுது ஒன்னும் புறாக்கண்களை உடையவரா வரமாட்டாரு. ஆனா உலகம் வந்து அப்படித்தான் பிரசங்கிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க இடத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, தேவன் வந்து நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, செய்ய போற பாவத்துக்கும் மன்னிச்சிட்டாரு, மன்னிப்பு மன்னிச்சிருவாரு, அதுக்கும் தான் சேர்த்துதான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ற. காரணம் என்னன்னா, தாங்கள் பாவம் செய்யறதற்கு தேவனுடைய வார்த்தைய கேடகமா பயன்படுத்திக்கிறாங்க. அவருக்கு 3 மனைவி. அவருக்கு தான் பாவம் செய்யறதற்கு தேவனுடைய வார்த்தையை கேடகமா பயன்படுத்துறாங்க. அதாவது தேவன் வந்து நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் செய்ய போற பாவத்துக்காகவும் சேர்த்து தான் மரிச்சாருன்னு சொல்லும் போது அந்த சபை எப்படி ஜீவனுக்குள்ள கடந்து போகும்? பாவத்தை துணிகரமா செய்வாங்க, பாவத்தை தண்ணிய போல பருகுவாங்க. அப்போ உலகம் அப்படித்தான், இயேசு அவர் அன்பு நிறைந்தவர் அப்படியேதான் காமிச்சிட்டு போறாங்களே தவிர, அவர் ஆதியிலிருந்தே பவுல் ரொம்ப ஞானமா எழுதுறாரு, சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கிற கோபாக்கினை வரும்ன்றது. அப்ப சண்டைக்காரர்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுன்னு கிடையாது, வாக்குவாதம். சத்தியத்தை சொல்லும் போது அதை வந்து தியானிச்சு யோசிச்சு நிதானிச்சு என்ன பண்ணணும்னு சொன்னா சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தியத்துக்கு செவி கொடுக்காம அதை மாம்சத்தின்படி அவங்க வந்து எடுத்து பேசும்போது அவன் வந்து சண்டைக்காரன் அப்படின்றார். அதனாலதான் தீர்த்தல் எழுதும் போது சொல்றாரு, நியாய பிரமாணத்தினால் உண்டு வாக்குவாதங்கள்,
இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்றார். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒருத்தர் சரியா அறியாம வாக்குவாதம் பண்றானா, ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிட்டு அவனை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்னா அவன் சண்டைக்காரனாவே இருப்பான் அப்படின்றாரு. அதனாலதான் பரிசேய சர்ச்சை கூட்டங்களை பார்த்து தேவன் ஜட்ஜ்மெண்டே வழங்கிட்டு போனார். என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஐயோன்னாரு, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு. ஏன்னா இவர் சத்தியத்தை சொல்றாரு, அவரை வந்து அவரோடு கூட சண்டைக்காரர்களா அவங்க வந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அப்ப சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கும் உக்கிர கோபாக்கினை வருன்றார். ஆனா மேல ஏழாவது வசனத்துல சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு. நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப கண்டுபிடிச்சனால நம்ம தேட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேடுன்னு சொன்னா அதை கை கொள்ளணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ரட்சிப்பை வந்து ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி, ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ரட்சிப்பை நம்ம முழுமையா நம்ம இன்னும் சுதந்திரிக்கல. ஏன்னா அதை முடிவு புரியந்த வரைக்கும், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க நாள் வரைக்கும் அந்த இதுல நீதியில நடந்து போய் ஆகணும். நம்ம அதனால பவுல் சொல்லும் போது, ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு நிச்சயித்த வண்ணமாய் நீங்கள் ஓட கடவீர்கள்ன்றது. எல்லாரும் ஓடுறாங்க, ஒருவன் தான் பெற்றுக்கொள்வான் அப்படின்றது. ஒருவன்னா இப்ப நம்ம எல்லாம் பல பேர் இருக்கிறோமே அப்படின்னு சொன்னா, எல்லாம் ஒரே ஆவியுடையவங்க தான். ஒருவன் சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார், கிறிஸ்துவ உடையவர்கள் அவங்க மட்டும்தான் அந்த ஜீவகிரகத்தை பெற முடியும் அப்படின்றார். அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அப்படின்னு சொன்னா, நற்கிரியைன்றத நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். நற்கிரியைன்றது ரெண்டு விதங்களா பிரிக்கணும். ஒண்ணு, மாம்சத்தின்படி நம்ம செய்கிற எல்லா நற்கிரியை காரியங்களாக ஒரு பக்கம் அமைஞ்சாலும், இன்னொரு நற்கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கற்பனையை அவமாக்கிட கூடாது. நீதி செஞ்சுட்டு என்ன, இன்னைக்கு உலகத்திலயும் உலகத்தான் கூட இன்னைக்கு வந்து நிறைய நீதி செய்யறாங்க. ஆனா நீதி செஞ்சாலும் அவன் வந்து தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துறதுக்கு, சுய பெருமைக்காக, சுய மகிமைக்காக அதை கூட அவன் செய்யறான். இன்னைக்கு எவ்வளவு பேர், இன்னைக்கு தேசத்தை ஆள்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னவோ பெரிய வாரி வழங்குற மாதிரி அவன் காட்டலாம். ஆனா தங்களுடைய சுய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தானே தவிர, அதுல தேவ நீதியை அவங்களால கொண்டு வர முடியாது. ஆனா நம்ம வந்து தேவ நீதி மகிமைப்படும்படிக்கு, தேவன் அவங்களுக்குள்ள வரும்படிக்கு, தேவ ஆவிக்க அவங்கள உட்படுத்தும்படிக்காக நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த நற்கிரியைகளை நம்ம வந்து செய்யறோம். அப்போ தேவனுடைய கற்பனையை மீறாம இருக்கிறது தேவ நீதி. நம்முடைய கையின் பிரயாசங்களை கொண்டு நம்ம செய்கிறதும் அது வந்து நற்கிரியைக்குள்ள போகுது. இந்த ரெண்டு நற்கிரியை சேர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருத்த வளரும் போது, அவனுக்கு வந்து தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார்னு சொல்லி சொல்றாரு. அவன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான், அதுவும் நீதியுள்ள ஒரு தீர்ப்பு தான். ஆனா சண்டைக்காரனா இருந்து சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் அவன் வந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கோம், உக்கிர கோபாக்கினை வருன்றார். ஏன் அப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய மனக்கடினம், அப்படிப்பட்டவர்களுடைய மனக்கடினம், கீழ்ப்படியவே மாட்டாங்க, எந்த விதத்திலையும் கீழ்ப்படிய மாட்டாங்க, சத்தியத்துக்கு செவி சாய்க்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மனக்கடினத்துல சிக்கப்பட்டு கிடக்குறாங்க, குணப்படாத இருதயங்கள்ன்றார். அப்படிப்பட்டவங்களை புதுப்பிக்கிறதே கூடாத காரியம்னு சொல்லி வேதத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கும் தேவன் கொடுக்கற தீர்ப்பு வந்து நீதியான தீர்ப்பு தான், நீதியான தீர்ப்புன்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கீழ்ப்படியிலும் போது உக்கிர கோபாக்கினை குவித்துக் கொள்கிறார்கள்னு சொல்லி எழுதி வைக்கிறாரு. இந்த ரெண்டு நாலு வசனம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு சபைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வார்னிங் மெசேஜ். சபை அறிஞ்சிச்சுன்னு சொன்னா சீக்கிரமே தங்களை திருத்தி கொள்ள முடியும். அப்ப நம்ம எந்த விதத்துல நம்ம சிக்கப்பட்டிருக்கோம், எப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம சிக்கிருக்கோன்றத கொஞ்சம் நிதானிச்சாங்கன்னு சொன்னா கண்கள் திறக்கப்படும். தேவன் நமக்கு இதெல்லாம் ஞானிக்க தேவன் கிருபை செய்த அப்படின்னா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டு. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிள்ளைகள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய மூத்த சகோதரன் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளில் ஞானிக்க நீ கிருபை செய்தி. உன்னதமான தேவன் தாமே ஸ்தோத்திரம், எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற பெருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காய் நன்றி. இதை கேட்கிற மாத்திரம் அல்ல, நாங்கள் அதன்படி நடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீதியுள்ள அந்த தீர்ப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுதந்திரிக்கத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுதந்திரிக்க எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தந்தீர், அதற்காய் நன்றி. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு நீங்க என்ன செய்யணும் திட்டம் வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக எங்களை முழுமையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதா, சகல புதியும் கனமும் மகிமை உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கும். இயேசுவின் மொழி ஜெபிக்கிறேன் சுமந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடு கூட இந்த வழி நடத்துவதாக, ஆமென்.